அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் பொறையுடைமை. குறள் 1. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள்: நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. குறள் 2. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொருள்: பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்துவிடுதல். குறள் 3. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பொருள்: விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். குறள் 4. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொருள்: நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். குறள் 5. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பொருள்: பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர். குறள் 6. ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொருள்: பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும், அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். குறள் 7. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. பொருள்: செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. குறள் 8. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். பொருள்: செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். குறள் 9. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். பொருள்: வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர். குறள் 10. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பொருள்: உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.